தமிழகத்தில் பிளஸ் டூ பொதுத் தேர்வு மே மாதம் 3ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதி முடிவடையும். பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மலை கிராமங்களில் கிராம்பு அறுவடை பணிகள் தீவிரம். இறக்குமதியாகும் கிராம்புக்கு வரி விலக்கு அளிக்கப்படுவதால் உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் பாதிப்பு என வேதனை. கிறிஸ்தவர்களின் 40 நாட்கள் தவக்காலம் இன்று தொடங்கியது. சாம்பல் புதன் தவக்கால தொடக்க திருப்பலி வழிபாட்டில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. பனியின் தாக்கம் குறைந்துள்ளதால் மல்லிகை முல்லை உள்ளிட்ட பூக்களின் வரத்து அதிகரிப்பு. ஒரே நாளில் விலை 2 மடங்கு குறைந்துள்ளதாக வியாபாரிகள் தகவல். தேங்காய் வரத்து அதிகரித்துள்ளதால் மொத்த கொள்முதல் விலை குறைவு. சில்லறை விற்பனையில் விலை குறையாததால் பொதுமக்கள் பாதிப்பு. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 11,210 நபர்களுக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. பீகாரில் 11 வயது மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றத்திற்காக பள்ளி முதல்வருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. லாரிகள் போராட்டம் எதிரொலியாக மேகாலயாவில் பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு 5 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநில நிலைமையை ஆராய 20 வெளிநாட்டு தூதர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளனர். மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவராக மல்லிகார்ஜுன கார்கே நியமனம் செய்யப்பட்டதற்கு மாநிலங்களவை தலைவர் வெங்கையா நாயுடு ஒப்புதல் அளித்துள்ளார். சென்னையில் இன்று 1 கிராம் தங்கத்தின் விலை 48 ரூபாய் குறைந்து 4,416 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. மத்திய பிரதேச மாநிலம் சித்தி மாவட்டத்தில் ஏற்பட்ட பேருந்து விபத்தில் பலி எண்ணிக்கை 49ஆக உயர்ந்துள்ளது. நாடு முழுவதும் 4.78 லட்சம் கைதிகள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சீனாவில் ஐநா ஒருங்கிணைப்பாளராக இந்தியாவின் சித்தார்த் சாட்டர்ஜி பொறுப்பேற்றுள்ளார். தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் வீரர் டூ பிளாசிஸ் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். தமிழகத்தில் பிளஸ் டூ வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு வரும் மே மாதம் 3ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதி முடிவடையும் என பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. மே 3ஆம் தேதி மொழிப்பாடம், மே 5ஆம் தேதி ஆங்கிலம், 7ஆம் தேதி கணினி அறிவியல், 11ஆம் தேதி இயற்பியல், பொருளாதாரம், 17ஆம் தேதி கணிதம் விலங்கியல், 19ஆம் தேதி உயிரியல் வரலாறு, 21ஆம் தேதி வேதியியல் கணக்கு பதிவியல் உள்ளிட்ட தேர்வுகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்வை தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த 8 லட்சம் மாணவ மாணவிகள் எழுத உள்ளதாகவும் காலை 10:15 மணி முதல் பகல் 1:15 மணி வரை பொதுத் தேர்வுகள் நடைபெறும் எனவும் பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளுக்கான தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மற்ற வகுப்புகளுக்கான தேதியும் ஒன்றன் பின் ஒன்றாக அறிவிக்கப்படும் என அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையத்தில் 3 கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்ட உள் விளையாட்டு அரங்கை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் திறந்து வைத்தார். அதன்பின் கபடி மற்றும் வாலிபால் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளை அறிமுகம் செய்து வைத்து கபடி, வாலிபால், டேபிள் டென்னிஸ், கேரம் போன்ற விளையாட்டுகளை தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து வீரர் வீராங்கனைகளுடன் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டார்.
பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் செங்கோட்டையன், சிபிஎஸ்இ பள்ளிகள் பொதுத் தேர்வு அறிவிக்கப்பட்டதால் தற்போது 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு குறித்து அறிவிக்கப்பட்டது. இதில் எந்த குழப்பமும் இல்லை, ஒன்றன் பின் ஒன்றாக பள்ளித் தேர்வுகள் அறிவிக்கப்படும் என தெரிவித்தார். மூன்றாம் பாலினத்தவர்கள் விளையாட்டுகளில் கலந்து கொள்ள எந்த நிபந்தனையும் இல்லை, மாவட்டந்தோறும் அனைத்து விளையாட்டையும் ஒருங்கிணைத்து விளையாட்டு அரங்கம் அமைக்க மத்திய அரசிடம் 35 கோடி கேட்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நூலகங்களில் உள்ள காலி பணியிடங்கள் தற்காலிக ஆட்கள் கொண்டு நிரப்பப்படும் என அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு துணைநிலை ஆளுநராக தனது கடமையை அப்பழுக்கற்ற முறையில் செய்ததாக துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி கூறியுள்ளார். புதுச்சேரி மாநில ஆளுநர் கிரண்பேடிக்கும் அந்த மாநில அரசுக்கும் இடையே கடந்த 4 ஆண்டுகளாக மோதல் போக்கு நீடித்து வந்தது. இதனால் ஆளுநரை மாற்ற வேண்டும் என்று புதுச்சேரி மாநில முதலமைச்சர் நாராயணசாமி தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததுடன் கடந்த வாரம் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தை சந்தித்து மனுவும் அளித்தார். இந்நிலையில் புதுச்சேரி ஆளுநர் கிரண்பேடி திரும்பப் பெறப்பட்டு அதற்கு பதிலாக தெலுங்கானா மாநில ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை கூடுதல் பொறுப்பாக நியமனம் செய்யப்படுவதாக குடியரசுத் தலைவர் மாளிகை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் கிரண்பேடி இன்று தனது டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், புதுச்சேரியில் அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு துணைநிலை ஆளுநராக எனது கடமையை செய்தேன் என்றும், தார்மீக பொறுப்புகளை உணர்ந்து அரசியல் அமைப்பு பணிகளை அப்பழுக்கற்ற வகையில் செய்துள்ளதாகவும் கூறியுள்ளார். தனக்கு துணைநிலை ஆளுநர் பதவி அளித்து பணியாற்ற வாய்ப்பு அளித்த மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறியுள்ள கிரண்பேடி, புதுச்சேரிக்கு சிறந்த எதிர்காலம் உள்ளதாகவும் அது மக்களின் கையில்தான் உள்ளது என்றும் கூறியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மலை கிராமங்களில் கிராம்பு அறுவடை பணிகள் தீவிரமடைந்துள்ளன. குமரி மாவட்டத்தில் உள்ள மலையோர பகுதிகளான தடிக்காரன் கோணம் மற்றும் அதனை சுற்றியுள்ள மாறாமலை, பாலமூர், கரும்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 4000 ஏக்கர் பரப்பளவில் கிராம்பு பயிரிடப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் சராசரியாக ஆண்டிற்கு 1000 டன் வரை கிராம்பு உற்பத்தியாகிறது. டிசம்பர் மாதம் முதல் ஏப்ரல் மாதம் வரை கிராம்பு அறுவடை செய்யும் காலம் என்பதால் தற்போது அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதற்காக புதுக்கோட்டை, மதுரை, தேனி, வேலூர் உள்ளிட்ட வெளி மாவட்டங்களில் இருந்தும், பீகார், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான தொழிலாளர்கள் இந்த தோட்டங்களில் தங்கியிருந்து அறுவடை பணிகளை செய்து வருகின்றனர். இங்கு அறுவடை செய்யப்பட்ட கிராம்புகளை சமதள வெளியில் உலர வைக்கப்பட்டு பின்னர் விற்பனைக்காக அனுப்பப்படுகிறது. இங்கே கன்னியாகுமரி உள்ள தோட்டத்தில் வந்து நாங்கள் கிராம்பு வந்துட்டோம், சீசன் வந்துருக்கு. அதனால இங்கே கிராம்பு பறித்தனை வந்திருக்கோம். இங்கே கிராம்பு பறித்து அதை உணர்த்தி பதப்படுத்தி தரோம். அதனால் இங்கே வந்து வந்து போகிறதுக்கு வந்து ரோடு வசதி சரியில்லை. அதனால் நாங்கள் 2000 மேலே வாழ்கிறோம், மேலே தோட்டத்தில் இருக்கோம். அதனால் வந்து இங்கே வந்து வந்து போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி நாங்கள் எதுனா அர்ஜென்ட்னாலும் எதுனா எமர்ஜென்சினாலும் நாங்கள் கீழே போயிட்டு வர முடியல. அதனால் இந்த மரத்தில் தான் ஏறி பச்சையும் இருக்கோம். கீழே எதுனா விழுந்துட்டாலும் அடிப்பட்டாலும் நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு சாலை வசதி ஏற்படுத்தி தந்தால் கொஞ்சம் உதவியாக இருக்கும். குமரி மாவட்டத்தில் அறுவடை செய்யப்படும் கிராம்பிற்கு உரிய விலை கிடைக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கடந்த ஆண்டு 1000 ரூபாய் வரை விற்கப்பட்ட 1 கிலோ கிராம்பு இந்த ஆண்டு 500 ரூபாய் வரை மட்டுமே விற்கப்பட்டு வருவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். குமரி மாவட்ட கிராம்பிற்கு சர்வதேச சந்தையில் பெரும் வரவேற்பு இருந்த நிலையில், வெளிநாடுகளில் இருந்து அதிக அளவில் கிராம்பு இறக்குமதி செய்யப்பட்டு பின்னர் இங்கிருந்து இந்திய கிராம்பு என்ற பெயரில் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாக விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுமார் 4000 ஏக்கர் கிராம்பு பயிரிட்டிருக்கோம். இதில் கரும்பாறை, மாறாமலை, பேலமோர் போன்ற பெரிய பெரிய இடங்களில் கிராம்பு பயிரிட்டிருக்கோம். இப்போ இந்த டிசம்பர் காலத்திலேருந்து மார்ச் வரைக்கும் கிராம்பு அறுவடை நடக்குது சீசன். இதில் வெளி மாநிலங்கள் வேலூர், புதுக்கோட்டையிலேருந்து 1000 கணக்கான வேலைக்காரங்க இங்கே வேலை செய்ய வராங்க. ஆனால் இப்போ என்ன பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இப்போ அந்த கிராம்பு போன வருஷம் 1000 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த ஒரு கிலோ, இந்த வருஷம் 500 ரூபா 450 ரூபா அப்படி அடி கீழே இறங்கி நிற்கிது. இதனால் எங்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, வருகின்ற தொழிலாளி கூட நாங்கள் ஒழுங்காக சம்பளம் கொடுக்க முடியல. ஏன்னா அவங்களை நாங்கள் எல்லாம் செய்கிறோம், சம்பளம் ஒழுங்காக கொடுக்குறோம், சாப்பாடுலாம் செய்கிறோம். பட் அந்த இந்த விலை, இந்த பொருளுக்கு இந்த விலை கிடைச்சா தான் எங்களுக்கு நல்ல நாங்கள் சந்தோஷமாக இருக்கும், அவங்களுக்கு நாங்கள் சந்தோஷமாக செய்ய முடியும். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா, இந்த வெளியூர்லேருந்து வரக்கூடிய ஆட்களுக்கு எல்லாம் இந்த ரோடு இந்த வரக்கூடிய பாதை இருக்குல்ல, இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோடே ரொம்ப மோசமாக இருக்குது.
அந்த அடிப்படை வசதி கூட எங்களுக்கு கிடைக்கல. ஒண்ணுல அரசாங்க தலையிட்டு அந்த ரோடு செய்யணும், இல்ல எங்ககிட்ட அந்த செய்யறதுக்கு ஒரு அனுமதி கொடுத்து செய்ய சொன்னா நாங்க செய்வோம். அது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து இறங்கக்கூடிய கிராம்பு ஒண்ணு இருக்கு. அந்த கிராம்பு இந்தோனேஷியா, மடகாஸ்கர், ஜான்ஜிபார் இப்படி வந்து இறங்குது. இங்கே வந்து இறங்கி ஓஜிஎல்னு ஒன்று கொடுத்தாங்க, ஓப்பன் ஜென்ரல் லைசன்ஸ், அதாவது நோ டேக்ஸ். கிராம்பு இறக்குமதி பண்ணுற கிராம்புக்கு டேக்ஸே கிடையாது. அந்த கிராம்பு இங்கே இறக்கி நம்ம இந்தியாவுக்குள்ள இறக்கி திருப்பி மாநிலங்களில் வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க, இந்தியன் கிராம்புன்னு சொல்லி. ஏன்னா இந்தியன் கிராம்புக்கு நல்ல மவுஸ் உண்டு, நல்ல மதிப்பு உண்டு வெளிநாட்டுகளில். அதனால் அந்த கிராம்பை கொண்டு வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க. இந்த அங்கிருந்து இறக்குமதி பண்ணுற கிராம்புக்கு ஒரு சின்ன விதி விலக்கு கொடுக்கலாமே, ஒரு சின்ன வரி இம்போஸ் பண்ணலாமே. பண்ணுனா நம்ம கிராம்புக்கும் எங்களுக்கு எல்லாம் சந்தோஷமாக இருக்கும், எங்கள் கிராம்புக்கு நியாயமான ஒரு ரேட்டு கிடைக்கும், நல்ல மதிப்பு கிடைக்கும். இது அரசாங்கம் தலையிட்டு எங்களுக்கு வந்து இறக்குமதி பண்ணுற கிராம்புக்கு ஒரு பர்சன்டேஜ் டேக்ஸ், இல்லை 2% 3% டேக்ஸ் இறக்குமதி போட்டாலே போதும், இறக்குமதி கிராம்புக்கு நல்ல எங்களுக்கு நல்ல நல்ல மதிப்பு கிடைக்கும், நாங்களும் சந்தோஷமாக இருப்போம். குமரி மாவட்டத்தில் பயிரிடப்படும் கிராம்புகளை நேரடியாக அரசே கொள்முதல் செய்து உரிய விலை கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் கிராம்பிற்கு வரி விதிக்க வேண்டும் என்றும் மலை தோட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை தியானிக்கும் வகையில் 40 நாட்கள் தவக்காலத்தை உலகம் முழுவதும் இன்று கிறிஸ்தவர்கள் தொடங்கியுள்ளனர். அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள பிரசித்தி பெற்ற கோட்டாறு புனித சவேரியர் பேராலயத்தில் நடைபெற்ற சாம்பல் புதன் தவக்கால தொடக்க திருப்பலி வழிபாட்டில் பெண்கள் குழந்தைகள் கலந்து கொண்டு நெற்றியில் சாம்பல் பூசி தவக்காலத்தை தொடங்கினார்கள். இயேசு உயிர்த்தெழுந்த தினமான ஈஸ்டர் பண்டிகைக்கு முந்தைய 40 நாட்களை தவக்காலமாக கிறிஸ்தவர்கள் அனுசரித்து வருகின்றனர். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை நினைவு கூறும் வகையில் இந்த தவக்காலத்தினை நோன்பு இருந்து அனுசரிக்கின்றனர். அந்த வகையில் இந்த ஆண்டு வரும் ஏப்ரல் 4ஆம் தேதி ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடப்பட இருக்கும் நிலையில், 40 நாட்கள் முன்னதாக உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் தவக்காலத்தை இன்று தொடங்கினார்கள். சாம்பல் தினமாக தொடங்கும் இந்த தவக்கால நிகழ்ச்சிகள் தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு தேவாலயங்களில் இன்று காலை திருப்பலியுடன் தொடங்கியது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் பிரசித்தி பெற்ற கத்தோலிக்க பேராலயமான நாகர்கோவிலில் உள்ள கோட்டாறு புனித சவேரியர் பேராலயத்தில் சாம்பல் புதன் தவக்கால தொடக்க திருப்பலி வழிபாடு நடைபெற்றது. கோட்டாறு மறைமாவட்ட பேராயர் நசைரேன் சூசை தலைமையில் நடைபெற்ற திருப்பலியில் ஏராளமான பெண்கள் மற்றும் குழந்தைகள் கலந்து கொண்டு நெற்றியில் சாம்பல் பூசி தவக்காலத்தை தொடங்கினார்கள். ஏராளமான கிறிஸ்தவர்கள் குடும்பத்துடன் வருகை தந்தனர். சத்தியமங்கலத்தில் மல்லிகைப்பூ வரத்து அதிகரித்துள்ளதால் அதன் விலை 2500 ரூபாயிலிருந்து 875 ரூபாயாக சரிந்துள்ளது. சத்தியமங்கலம் வட்டாரத்தில் மல்லிகை, முல்லை, சம்பங்கிப்பூக்கள் சுமார் 25,000 நிலப்பரப்பில் சாகுபடி செய்யப்படுகிறது. கடந்த சில நாட்களாக கடுமையான பனிப்பொழிவு காரணமாக மல்லிகைப்பூ உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டது. சுபமுகூர்த்தம், மாசி பண்டிகை போன்ற காரணங்களால் பூக்களின் தேவை அதிகரித்து வரத்து குறைவாக இருந்ததால் மல்லிகை கிலோ 2500 ரூபாய்க்கு மேல் விற்பனையானது. கடந்த சில தினங்களாக பனிப்பொழிவு குறைந்துள்ளதால் பூக்கள் வரத்து அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டுக்கு தினந்தோறும் 1 டன் பூக்கள் வந்த நிலையில் இன்று 5 டன் பூக்கள் வந்துள்ளதால் பூக்கள் விலை குறைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். 2460 ரூபாய்க்கு விற்பனையான 1 கிலோ முல்லை 880 ரூபாய்க்கும், காக்கடா 2100 ரூபாயிலிருந்து 750 ரூபாய்க்கும், சம்பங்கி 70 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. ஒரே நாளில் பூக்கள் விலை 2 மடங்கு குறைந்து ஏலம் போனது குறிப்பிடத்தக்கது. வரும் நாட்களில் வெப்பம் அதிகரிக்கும் என்பதால் பூக்கள் வரத்து அதிகமாக இருக்கும் எனவும், இதனால் விலை மேலும் சரியும் எனவும் விவசாயிகள் தெரிவித்தனர். சேலம் மாவட்டத்தில் தேங்காய் அறுவடை பணிகள் நடந்து வருகின்றன. தேங்காய் வரத்து அதிகரித்துள்ளதால் மொத்த கொள்முதல் விலை குறைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையம்பட்டி, தாரமங்கலம் வட்டாரத்தில் உள்ள சுமார் 25க்கும் மேற்பட்ட கிராமங்களில் தேங்காய் அறுவடை பணிகள் நடந்து வருகின்றன. அதனால் தேங்காய் மண்டிகளுக்கு தேங்காய் வரத்து அதிகரித்துள்ளது. தென்னை தோட்டங்களில் உள்ள கொள்முதல் விலை குறைந்துள்ளதால் பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் கவலையில் உள்ளனர். காமலாபுரம், தும்பிபாடி, சிக்கனம்பட்டி, கே ஆர் தோப்பூர், செம்மன்கூடல், தீவட்டிப்பட்டி உட்பட பல்வேறு பகுதிகளில் சுமார் 10,000 ஏக்கர் பரப்பளவில் தென்னை மரங்கள் உள்ளன. இங்கு விளையும் தேங்காய்க்கு கடந்த சில நாட்களாக உரிய விலை கிடைக்காமல் விவசாயிகள் கவலையில் உள்ளனர்.
மேலும் ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்கு தேங்காய் அதிக அளவில் வருவதால் விலை குறைந்துள்ளதாக விவசாயிகளும் வியாபாரிகளும் கூறுகின்றனர். கொப்பரை தேங்காய் டன் 32,000 ரூபாய் வரை விற்கப்படுவதால் கடும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். தென்னை நல வாரியம் ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கின்றனர். அதேநேரம் மண்டிகளில் மொத்த விலையில் பெருமளவு விலை குறைந்தாலும் சில்லறை விற்பனை கடைகளில் தேங்காய் அதிக விலையில் விற்பனை செய்யப்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். என் மனசாட்சிக்கு எது உரிமைப்படுதோ அதுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். சின்னத்தை வச்சு தான் நாங்கள் ஓட்டே போடுறோம். எங்களுக்கு பிடிச்ச சின்ன எதுக்குதோ அதுக்கு தான் போடுவோம். மக்களுக்கு யார் நல்லது பண்ணுறாங்களோ, நலத்திட்டு அறிவிக்கிறாங்களோ அவங்களுக்கு வாக்களிக்கிறேன். நான் வந்து எங்கள் ஜாதி அடிப்படையில் தான் நான் ஓட்டு போடுவேன். எங்கள் ஜாதி வந்து எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுதோ அந்த கட்சி தான் நான் வாக்களிப்பேன். வாக்குறுதி தான், மக்களுக்கு என்ன இது பண்றாங்களோ அதுல தான். சரியான கொள்கையோட நல்லா செய்வாங்க நம்பிக்கை இருந்தா அவங்க தான். ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வரும், ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்ல சாட்டிஸ்ஃபைட் இல்லனா புதுசா ஏதாவது எஜுகேட்டடா இருக்கணும்னு ஒரு இன்ட்ரஸ்ட். நாங்க என்ன பொதுமக்கள் நான் என்ன செய்ய போறோம், அவங்க நாட்டில் எது நல்லது செஞ்சாங்கன்னா நாங்கள் போடுவோம். சேவைக்காக தான், ஏன்னா ஒரு எம்எல்ஏன்றது நம்ம சேவைக்காக தான் அவங்கள வந்து நம்ம இது பண்றோம். அதனால வந்து அந்த சேவை யார் நல்லா பண்றாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு. மக்கள் நல்லா பண்ணி யார் ஆடுறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுவோம். கருத்தை பார்த்து தான் ஓட்டு போடணும்னு நான் முடிவோட இருக்கேன். யார் வந்து ஒழுக்கமான வேட்பாளரோ எது நல்ல இயக்கமோ அதுக்கு ஓட்டு. ஓட்டுன்றது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வாக்குறுதி தான், எந்த மாதிரி கொடுக்குறாங்கன்றத பார்ப்போம். நேர்மையாக என்ன நடக்கும் யார் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணோம். ஆனால் பண்ண முடியல, இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் பண்ண முடியல. நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூர் சுற்று வட்டார பகுதிகளில் தேயிலை செடிகளுக்கு இடையே நேந்திர வாழை மரங்களை ஊடுபயிராக விவசாயிகள் நட்டு வைத்துள்ளனர். கூடலூர் மற்றும் பந்தலூர் சுற்று வட்டார 1000 ஏக்கர் பரப்பளவில் தேயிலை விவசாயம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அத்தோடு வாழை விவசாயம் அதிக அளவில் செய்யப்பட்டு வருகிறது. இந்த 2 பயிர் சாகுபடியும் நிரந்தரமான வேலைவாய்ப்பை ஏற்படுத்தாத காரணத்தால் விவசாயிகள் பல சமயங்களில் இழப்பை சந்தித்து வந்தனர். இந்த இழப்பை ஈடுகட்டும் முயற்சியாக விவசாயிகள் புது முயற்சியை கையாண்டு வருகின்றனர். தேயிலை செடிகளுக்கு இடையே ஊடுபயிராக நேந்திர வாழையை பயிரிட்டுள்ளனர். 2 பயிர்களையும் ஒரே சமயத்தில் பராமரிக்க முடிவதால் நேரம் மிச்சமாகிறது. ஏதேனும் ஒரு பயிரில் இழப்பு ஏற்பட்டால் மற்ற பயிரில் கிடைக்கக்கூடிய லாபத்தை வைத்து இழப்பை ஈடு செய்ய முடியும் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டில் கருப்பு காகிதத்தை 2,000 ரூபாய் நோட்டாக மாற்றித் தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட நபரை போலீசார் கைது செய்தனர். வத்தலகுண்டு உசிலம்பட்டி சாலையில் வத்தலகுண்டு சார்பு ஆய்வாளர் ஷேக் அப்துல்லா தலைமையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது உசிலம்பட்டியிலிருந்து வத்தலகுண்டு நோக்கி வந்த காரை சோதனையிட்ட போது அதில் கட்டுக்கட்டாக கருப்பு தாள்கள் மற்றும் பிளாஸ்டிக் பேரல் ஒன்றும் இருந்துள்ளன. காரை ஓட்டி வந்த நபரிடம் விசாரித்த போது முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தார். தீவிர விசாரணை நடத்திய போது அந்த நபர் உசிலம்பட்டி பகுதியைச் சேர்ந்த நல்லமலை என்பது தெரிய வந்தது. நல்லமலையிடம் நடத்திய விசாரணையில் கருப்பு காகிதத்தை தான் தயாரித்த திரவத்தில் போட்டி எடுத்தால் அது 2,000 ரூபாய் நோட்டாக மாறும் என பலரை நம்ப வைத்ததாக தெரிவித்துள்ளார். கருப்பு காகித கட்டுக்குள் கருப்பு மை தடவிய ஒரிஜினல் 2,000 ரூபாய் நோட்டுகளை அடுக்கி வைத்து நம்பி வருவோரிடம் கருப்பு சாயம் பூசப்பட்ட 2,000 ரூபாய் நோட்டை திரவத்தில் போட்டு எடுத்து கையில் கொடுத்ததாக தெரிவித்துள்ளார். பிளாக் மணி ஒயிட் மணி ஆகிவிட்டது என கூறி அவர்களை நம்ப வைத்துள்ளார். பிறகு அந்த கருப்பு காகித நோட்டுகளையும் திரவத்தையும் வாங்க பேரம் தொடங்கப்பட்டுவிடும். நல்லமணியை கைது செய்த காவல்துறையினர் அவரிடம் இருந்து கட்டுக்கட்டாக கருப்பு காகித நோட்டுகளை பறிமுதல் செய்தனர். நல்லமலை மீது தேனி, திருநெல்வேலி மாவட்டங்களில் கள்ள துப்பாக்கி வைத்திருந்தது மற்றும் பல்வேறு மோசடி வழக்குகள் இருப்பதாக விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து நல்லமலையை கைது செய்த போலீசார் நிலக்கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இன்று அதிகாலை மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. வருகிற 26 தேதி காலை தேரோட்டம் நடைபெறுகிறது. அறுபடை வீடுகளில் 2 படை வீடான திருச்செந்தூர் முருகன் கோவிலில் மாசி திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனை முன்னிட்டு நேற்று மாலை 12 திருநாள் மண்டபத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட திருவிழா கொடிப்பட்டம் யானை மேல் வீதி உலா வந்து திருக்கோயில் வந்தடைந்தது.
கொடியேற்றத்தை முன்னிட்டு இன்று 17ஆம் தேதி அதிகாலை 1 மணிக்கு திருக்கோயில் நடை திறக்கப்பட்டு 1:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனை, 2 மணிக்கு உதயமார்த்தாண்ட அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அதிகாலை 5 மணி அளவில் கும்பலக்னத்தில் திருக்கோயில் செப்பு கொடிமரத்தில் திருவிழா கொடியினை காப்பு கட்டிய சந்தோஷ்குமார் பட்டர் ஏற்றினார். தொடர்ந்து கொடிமரத்திற்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகமும் சோடச தீபாராதனையும் நடந்தது. இந்த கொடியேற்ற நிகழ்ச்சியில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூராஜ் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் கந்தசுவாமி கோயிலில் மாசி மாத பிரம்மோற்சவம் தங்க கொடிமரத்தில் கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. காவிரி குண்டாறு வைகை இணைப்பு திட்டத்தை இம்மாதம் 21ஆம் தேதி முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைக்க உள்ளதாக புதுக்கோட்டையில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். 14,000 கோடி ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தப்படவுள்ள இத்திட்டத்திற்கான அரசாணையை வெளியிட்டு 21ஆம் தேதி புதுக்கோட்டைக்கு நேரில் வருகை தந்து கால்வாய் வெட்டும் திட்டத்தை தொடங்கி வைக்க உள்ளதாக அவர் கூறினார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் இத்தகவலை தெரிவித்த சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் இந்த விழாவில் 1,00,000 மக்கள் பங்கேற்க உள்ளதாகவும் கூறினார். முன்னதாக இதற்கான முன்னேற்பாடு கூட்டத்தில் பங்கேற்ற அமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அன்றைய முதல்வர் காமராஜர் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்த முனைந்த இத்திட்டத்தை தற்போது தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி 14,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்த உள்ளதாகவும் இத்திட்டத்தின் மூலம் புதுக்கோட்டை, திருச்சி, ராமநாதபுரம், விருதுநகர் உள்ளிட்ட மாவட்ட மக்கள் பயன்பெறுவார்கள் என்றும் கூறினார். நிலமெடுப்பு பணிகளை போர்க்கால அடிப்படையில் முடித்து அதற்கும் நிதி ஒதுக்கீடு டெண்டர் பணிகளை முடித்து காவிரி ஆறை வெட்டுவதற்காக 100 பொக்லினோடு முதலமைச்சர் வருகிறார். இதுதான் ஒரு மகத்தான திட்டம். இந்த மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மன்முக முதலமைச்சர் வந்து காவிரி ஆறை வெட்டி அந்த வாய்க்காலை வெட்டி தொடங்கி வைக்கிறார். சமயபுரம் மாரியம்மன் கோவில் உண்டியல் மூலம் 1,78,00,000 ரூபாய் கிடைத்துள்ளது. திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் கோவிலில் பக்தர்கள் உண்டியலில் செலுத்திய காணிக்கைகளை எண்ணப்பட்டதில் 3 கிலோ 536 கிராம் தங்கம், 4 கிலோ 840 கிராம் வெள்ளி, 1,78,04,873 ரூபாய் பணம் மற்றும் 60 அயல்நாட்டு நோட்டுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக கோவிலின் இணை ஆணையர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள அம்மன் ஸ்தலங்களில் பிரசித்தி பெற்ற ஸ்தலமாக சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் கோவிலாகும். இந்த ஸ்தலத்திற்கு திருச்சி மாவட்டம் மட்டுமல்லாது தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் இந்தியாவில் உள்ள பிற மாநிலங்கள் மற்றும் மலேசியா, சிங்கப்பூர் போன்ற வெளிநாடுகளில் இருந்து பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். மேலும் பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றி காணிக்கைகளை உண்டியலில் செலுத்தி வருகின்றனர். கிடைக்கப்பெற்ற காணிக்கைகள் கடந்த 20 நாட்களில் பக்தர்கள் உண்டியலில் செலுத்தியது என கோயிலின் இணை ஆணையர் தெரிவித்தார். உங்களது வார்த்தைக்கு கட்டுப்பட்டு காத்திருக்கிறோம் தல என மதுரையில் அஜித் ரசிகர்கள் சுவரொட்டிகள் ஒட்டியுள்ளனர். நடிகர் அஜித் வலிமை படத்தின் அப்டேட் உரிய நேரத்தில் வெளிவரும் எனவும் அதுவரை ரசிகர்கள் காத்திருக்க வேண்டும் என தன் ரசிகர்களிடம் கேட்டுக் கொண்டார். அதற்கு இணங்க மதுரையில் அவரது ரசிகர்கள் பதில் மரியாதையை சுவரொட்டிகள் மூலம் அளித்துள்ளனர். நடிகர் அஜித் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த சில நாட்களாக எனது ரசிகர்கள் என்ற பெயரில் தான் நடித்துக் கொண்டிருக்கும் வலிமை திரைப்படத்தின் அப்டேட் கேட்டு அரசு, அரசியல், விளையாட்டு போன்ற இடங்களில் சிலர் செய்து வரும் செயல்கள் தன்னை மனம் வருத்தமடைய செய்வதாக தெரிவித்து படம் குறித்த செய்திகள் உரிய நேரத்தில் வரும் எனவும் அதுகுறித்து பட தயாரிப்பாளருடன் ஒருங்கிணைந்து முடிவு செய்ய உள்ளதாகவும் அதுவரை ரசிகர்கள் பொறுமையாக காத்திருக்கவும் என்று தெரிவித்திருந்தார். மேலும் உங்களுக்கு சினிமா பொழுதுபோக்கு, ஆனால் தனக்கு அது தொழில், எனவே தான் எடுக்கும் முடிவுகள் சினிமா மற்றும் சமூக நலம் சார்ந்தவையாக தான் இருக்கும் எனவும் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அவரின் அறிவுறுத்தலை ஏற்கும் வகையில் மதுரையில் அஜித் ரசிகர்கள் உங்களது வார்த்தைக்கு கட்டுப்பட்டு காத்திருக்கிறோம் என பல்வேறு இடங்களில் சுவரொட்டிகளை ஒட்டியுள்ளனர். தாளவாடி பகுதியில் உள்ள செயல்படாத கல்குவாரியில் சிறுத்தைகள் நடமாட்டம் உள்ளதால் அதனை பிடிக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்துள்ள தாளவாடி மலைப்பகுதியில் 50க்கும் மேற்பட்டுள்ள மலை கிராமங்கள் உள்ளன. வனப்பகுதியை ஒட்டியுள்ள நேதாஜி நகர், ஓசூர், தொட்டக்காஜினூர், மெட்டல்வாடி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள செயல்படாத கிரானைட் கல்குவாரி பகுதிகளில் சிறுத்தைகள் நடமாட்டம் உள்ளதோடு அவைகள் குட்டிகள் போட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு இப்பகுதியில் உள்ள விவசாயி கந்தசாமி என்பவரது தோட்டத்தில் நுழைந்த சிறுத்தை பசுமாட்டை அடித்துக் கொன்றது. இதனால் தாளவாடி நகர்பகுதி மக்கள் மிகுந்த அச்சமடைந்துள்ளனர். இதனால் சிறுத்தையை பிடிக்க புகார் அளிக்கப்பட்ட நிலையில் தாளவாடி வனத்துறையினர் சிறுத்தையை பிடிப்பதற்காக கூண்டு வைத்துள்ளனர்.
ஆனால் சிறுத்தை கூண்டில் சிக்காமல் போக்கு காட்டி வருகிறது. எனவே செயல்படாத கல் குவாரிகளை சுத்தம் செய்து சிறுத்தைகள் தங்காத வண்ணம் பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ள மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுங்கச்சாவடிகள் மூலம் தற்போது 38,000 கோடி ரூபாய் வருமானம் கிடைத்து வருவதாக மத்திய நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்தார். சுங்கச்சாவடிகளில் ரொக்கமாக கட்டணம் வசூலிக்கப்படுவதால் வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டியுள்ளதாகவும் இதனால் எரிபொருள் செலவும் அதிகரித்து நேரமும் வீணாவதாக கூறிய மத்திய அமைச்சர், இப்பிரச்சனையை தவிர்க்க மின்னணு முறையில் கட்டணம் வசூலிக்கும் ஃபாஸ்டேக் முறையை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியது என்றார். மேலும் இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், சுங்கச்சாவடிகள் மூலம் தற்போது 38,000 கோடி ரூபாய் வருமானம் கிடைத்து வருவதாகவும் அடுத்த 5 ஆண்டுகளில் இது 1.25 லட்சம் கோடியாக உயரும் என்றும் கூறினார். தற்போது பெட்ரோல் டீசல் மின்சார கட்டணம் உயர்ந்து வருவது குறித்து கேள்வி எழுப்பிய செய்தியாளர் ஒருவரின் கேள்விக்கு பதிலளித்த நிதின் கட்கரி, மாற்று எரிபொருளுக்கு நாடு செல்ல வேண்டிய நேரம் இது என்பது எனது பரிந்துரை என்றும், இந்தியாவில் உபரி மின்சாரம் இருப்பதால் நான் ஏற்கனவே மின்சாரத்தை எரிபொருளாக்க பிரச்சாரம் செய்கிறேன் என்றும் பதிலளித்தார். மேலும் இயற்கை எரிவாயுவை பயன்படுத்தினால் பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை குறைக்க முடியும், மாட்டு சாணம் மூலம் பெயிண்ட் தயாரிக்கும் முறை நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதாக கூறிய அமைச்சர், கழிவு நீரை கூட பணமாக்கும் முயற்சிகளில் ஈடுபட வேண்டும், விவசாயிகள் தங்களுடைய டிராக்டர்களுக்கு இயற்கை எரிவாயுவை பயன்படுத்த முன்வர வேண்டும் எனவும் அவர் கூறினார். சீர்காழி அருகே விவசாயிகள் ஒன்று திரண்டு கிராம நிர்வாக அலுவலரை முற்றுகையிட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே மாதிரவேலூர் கிராமத்தில் மணிவேல் என்பவர் கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றி வருகிறார். புயல் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அரசு அறிவித்த இழப்பீடு தொகை வழங்கியதில் முறைகேடு நடந்ததாகவும் பல விவசாயிகளுக்கு இதுவரை இழப்பீடு தொகை கிடைக்கவில்லை எனவும் கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் பலமுறை கிராம நிர்வாக அலுவலரிடம் முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கிராம நிர்வாக அலுவலரின் அலுவலகத்தின் உள் அமர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இதுவரை இழப்பீடு வழங்கப்பட்ட விவசாயிகள் பட்டியல் கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த வருவாய் ஆய்வாளர் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அனைவருக்கும் இழப்பீடு தொகையும் விவசாயிகள் பட்டியலும் அளிப்பதாக உறுதியளித்தார். இதனை ஏற்று விவசாயிகள் கலைந்து சென்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அடிப்படை வசதி இல்லாததாலும் மருத்துவமனை ஊழியர்களின் அலட்சியத்தாலும் மலைவாழ் கர்ப்பிணிகள் அவதியடைந்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் 165 மலை கிராமங்கள் உள்ளன. இங்குள்ள மக்களின் தேவைக்காக கடந்த காலத்தில் காரியலூரில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையமும் சேராப்பட்டு மோட்டாம்பட்டி மற்றும் ஆரம்பூண்டி கிராமங்களில் துணை சுகாதார நிலையமும் அமைக்கப்பட்டு மக்கள் பயனடைந்து வந்தனர். ஆனால் தற்போது நோயாளிகள் மட்டுமின்றி கர்ப்பிணி பெண்களும் கடும் அவதிக்குள்ளாகி வருவதாக புகார் எழுந்துள்ளது. குறிப்பாக வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் காரியலூர் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு வெள்ளிமலை, பாச்சேரி, குண்டியாநத்தம், தொரடிப்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மலைப்பகுதிகளில் இருந்தும் 100க்கும் மேற்பட்ட கர்ப்பிணிகள் தடுப்பூசி போடுவதற்கும் ஸ்கேனிங் செய்வதற்கும் வரும் நிலையில் இங்கு முறையான வசதிகள் செய்து தரப்படவில்லை என்று கர்ப்பிணி பெண்கள் குற்றம் சாட்டுகின்றனர். காற்றோட்டமான இடத்தில் அமர வைக்காமல் கூண்டில் அடைப்பது போல் நெருக்கமான இடத்தில் அமர வைப்பதாகவும் சில வேளைகளில் இடப்பற்றாக்குறையால் தரையிலும் அமர சொல்வதாகவும் கர்ப்பிணிகள் வருத்தம் தெரிவித்தனர். மேலும் அரசு தரக்கூடிய ஊக்கத்தொகையை பிரசவத்திற்கு பிறகும் அதிகாரிகள் தர மறுப்பதாகவும் தெரிவிக்கும் கர்ப்பிணிகள் மருத்துவமனையை சுற்றிலும் அமைக்கப்பட்டுள்ள சாலைகள் குண்டும் குழியுமாக காணப்படுவதால் மருத்துவமனைக்கு வர சிரமம் ஏற்படுவதாகவும் கூறினர். காரியலூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் மீது நம்பிக்கை இல்லாததால் இதே மலையில் தருமபுரி மாவட்டத்தின் சிட்லிங் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையை நாடுவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இந்தியா, பிரான்ஸ், யுஎஸ்ஏ, சீனா. பவுடர் போடதா தெரியும், ஆனா அது எந்த நாடுன்னு தெரியலையே. வேற அமெரிக்கா, மலேசியா, சிங்கப்பூர். சிங்கப்பூர் தான், ஏன்னா செண்டுக்கு ஃபேமஸ் ஆன ஊர்ல. நார்வே, சைனீஸ், ரோமன்ஸ், பர்மா. அந்த நாடாலும் நாளை ஒன்று. ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா, இந்தியா, அமெரிக்கா, பாரிஸ்,
இத்தாலி. இத்தாலி. கல்பாக்கம் மற்றும் மாமல்லபுரத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு காரணமாக கிழக்கு கடற்கரை சாலையில் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டவாறு வாகனங்களை ஓட்டிச் சென்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம், திருக்கழுக்குன்றம், திருப்போரூர், மாமல்லபுரம் ஆகிய பகுதிகளில் அதிகாலை முதல் கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் மேற்கண்ட பகுதிகளில் உள்ள கிராம சாலைகள் மற்றும் கிழக்கு கடற்கரை சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாமல் அவதிப்பட்டு வருகின்றனர். மேலும் வாகனங்களில் முகப்பு விளக்குகளை ஒளிரப்பட்டவாறு வாகன ஓட்டிகள் சென்று வருகின்றனர். காலை 8 மணிக்கு கூட வாகன ஓட்டிகள் எதிரில் வரும் வாகனம் தெரியவில்லை என தெரிவித்தனர். வேதாரண்யம் பகுதியில் அபூர்வ ஆலி பிரெட்லி ஆமை முட்டைகள் சேகரிக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. 2500 ஆமை முட்டைகளை சேகரித்து குஞ்சு பொறிப்பகத்தில் வனத்துறை வைத்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே ஆறுகாட்டுத்துறை மற்றும் கோடியக்கரையில் அபூர்வ ஆலி பிரெட்லி ஆமை முட்டைகள் சேகரிக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். உலகில் அழிந்து வரும் அபூர்வ ஆமை இனத்தைச் சேர்ந்த ஆலி பிரெட்லி ஆமைகளை விருத்தி செய்து பாதுகாக்க தமிழக அரசு கடந்த 1983 கோடியக்கரை மற்றும் ஆறுகாட்டுத்துறையில் ஆமை குஞ்சு பொறிப்பகத்தை ஏற்படுத்தியது. ஆலி பிரெட்லி ஆமை முட்டைகள் சேகரித்து குஞ்சு பொறித்தவுடன் அவற்றை வனத்துறையினர் கடலில் விடுகின்றனர். இந்த ஆண்டு சீசனில் கடற்கரைக்கு முட்டையிடுவதற்காக வரும் ஆமைகளின் எண்ணிக்கை பெரிதும் குறைந்துள்ளதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அப்படி வந்த ஆமைகளில் வேதாரண்யம் கடற்பகுதியில் கடந்த 2 மாதங்களில் 25க்கும் மேற்பட்ட ஆலி பிரெட்லி ஆமைகள் இறந்து கரை ஒதுங்கியுள்ளன. இந்நிலையில் இந்த ஆண்டு சீசனில் 20 கட்டங்களாக ஆறுகாட்டுத்துறை மற்றும் கோடியக்கரையில் இதுவரை 2500 ஆமை முட்டைகள் சேகரிக்கப்பட்டு குஞ்சு பொறிப்பதற்காக பொறிப்பகத்தில் குழி தோண்டி மண்ணில் புதைத்து வைக்கப்பட்டுள்ளன. கர்நாடகா, ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் இருந்து மிளகாய் வரத்து குறைந்துள்ளதால் தருமபுரி மாவட்டத்தில் காய்ந்த மிளகாய் விலை உயர்ந்து கிலோ 250 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தருமபுரி மாவட்டத்தில் பெண்ணாகரன், ஏரியூர், பெரும்பாலை, சின்னம்பள்ளி, நாகமரை, காரிமங்கலம், மாரண்டஹள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் மிளகாயை விவசாயிகள் அதிக அளவில் பயிரிட்டுள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் விளைவிக்கப்படும் பச்சை மிளகாய் பெங்களூரு, கிருஷ்ணகிரி, சேலம், ஈரோடு, கோவை, திருவண்ணாமலை ஆகிய ஊர்களுக்கு விற்பனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து தருமபுரி மாவட்டத்தில் பெய்த தொடர் மழையால் பச்சை மிளகாய் விளைச்சல் அதிகரித்தது. இதனால் 1 கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனையானது. இதனையடுத்து பாலக்கோடு, பெண்ணாகரம், நாகமரை, ஏரியூர், பெரும்பாலை, சின்னம்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் மிளகாய் செடியிலேயே பழுக்க விட்டு பதப்படுத்தி வந்தனர். காய்ந்த மிளகாயை தருமபுரி, சேலம் மாவட்டத்தில் விவசாயிகள் விற்பனைக்காக கொண்டு செல்கின்றனர். கடந்த சில மாதங்களாக கிலோ 100 ரூபாய் முதல் 120 ரூபாய் வரை விற்பனையானது. தற்போது குண்டூர் தாவணிக்கரையில் இருந்த காய்ந்த மிளகாய் வரத்து குறைந்துள்ளது. இதனால் மிளகாய் விலை உயர்ந்து முதல் தரம் கிலோ 250 ரூபாயாகவும் இரண்டாம் தரம் 200 ரூபாயாகவும் விற்பனையாகிறது. இதனால் ஏரியூர், நாகமரை பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே வீரனக்குப்பம் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையை அடுத்த வீரனக்குப்பம் மற்றும் மேட்டுத்தாங்கல் ஆகிய 2 ஊராட்சிகளின் இடையே பாய்ந்து ஓடுவதுதான் தென்பெண்ணை ஆறு. இந்த ஆறு கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளை கடந்து ஊத்தங்கரை ஒன்றியத்திற்கு உட்பட்ட வீரனக்குப்பம் ஊராட்சி வழியாக சாத்தனூர் அணையை சென்றடைந்து அங்கிருந்து கடலூர் வழியாக கடலில் வீணாக கலக்கிறது. வீணாக கலக்கும் இந்த உபரி நீரை ஆற்றின் அருகே உள்ள விளைநில பகுதிகளான வீரனக்குப்பம், காட்டனூர், பெரிய கொட்டகுளம், வேளம்பட்டி, கதிரம்பட்டி, வெள்ளாலப்பட்டி, மேட்டுத்தாங்கல் போன்ற கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் பெற முடியும். எனவே வீரனக்குப்பம், மேட்டுத்தாங்கல் ஊராட்சி இடையே தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டிக் கொடுக்க வேண்டும் என்றும், இதனால் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 3000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டையில் மத்திய அரசின் 2021 பட்ஜெட் விளக்கக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பாஜக தொழில் பிரிவு அமைப்பைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். பாஜக தொழில் பிரிவு மாநில தலைவர் பாஸ்கர், மாநில துணைத்தலைவர் புரட்சி கவிதாசன் ஆகியோர் கலந்து கொண்டு பட்ஜெட் குறித்து சிறப்பு உரையாற்றினர். மேலும் மத்திய அரசு பட்ஜெட்டில் உள்ள சிறப்பு அம்சங்களை மக்களிடம் விளக்க வேண்டிய வழிமுறைகளும் ஆலோசனைகளும் கூட்டத்தில் பங்கேற்றவர்களுக்கு வழங்கப்பட்டது. பெட்ரோல், சமையல் எரிவாயு விலையேற்றம் குறித்த மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கருத்து விந்தையாக உள்ளது என்று அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார்.
சென்னை அடுத்த ஆவடியில் சேக்காடு பகுதியில் ஆவடி சட்டமன்ற உறுப்பினரும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சருமான மாஃபா பாண்டியராஜன் பொதுமக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் இந்தியாவில் இயற்கை எரிவாயு அதிகம் கிடைப்பதால் விறகு பயன்படுத்தி வந்தவர்களை உஜ்வாலா திட்டத்தின் மூலம் சமையல் எரிவாயு பயன்பாட்டிற்கு மாற்றினோம். ஆவடி தொகுதியில் மட்டும் 1000 அதிகமானோர் தங்களது மானியத்தை விட்டுக் கொடுத்துள்ளதாக கூறினார். கொரோனா பாதிப்பிலிருந்து மீண்டு வரும் சூழலில் மத்திய அமைச்சர் சமையல் எரிவாயுக்கு மாற்று சக்தி பயன்படுத்த கூறுவது விந்தையாக உள்ளதாக கூறிய அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் மத்திய அமைச்சரின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இல்லைங்க, கண்டிப்பாக இப்போ இங்கே பாருங்கள், எல்லாரையும் நம்ம கேஸுக்கு மாற்ற சொன்னோம். சுல்லா அடுப்புகள்லேருந்து நம்ம வந்து கேஸுக்கு மாறுங்கன்னு சொல்லி தான் உஜ்வாலா திட்டத்துடைய அடிப்படை நோக்கம். எல்லோரும் வந்து ஏன்னா கேஸ் நம்ம நாட்டில் அதிகமாக கிடைக்குது, உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நேச்சுரல் கேஸ் வந்து எரிவாயு என்பது கம்பேர்ட் டு பெட்ரோலியம் அதிகமாக கிடைக்குதுன்றது தான். நம்ம வந்து பெட்ரோல் டீசல் பயன்பாட்டிலையோ வுட்டு அதாவது நம்ம விறகு அடுப்பு பயன்பாட்டில் இருந்தோ மாறி நீங்கள் கேஸுக்கு போகணுன்னு தான் எல்லாரையும் சொல்லிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து அவர் சொல்கிறது எனக்கு கொஞ்சம் விந்தையாக இருக்கிறது. நிதின் கட்காரி அவர்கள் வந்து இந்த நிலைப்பாடு, அது இந்த நேரத்தில் நம்ம கொரோனாவில் ஒரு பக்கம் மக்கள் தாக்கப்பட்டு இருக்கிறாங்க, வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு கண்டிப்பாக நிதின் கட்காரி அவர்கள் அவர் கருத்தை திரும்பி பார்க்க வேண்டும். அது வந்து மக்கள் வந்து கேஸுக்கு மாறணுன்றது தான் எல்லா அரசாங்கங்களுடைய நிலைப்பாடு. திருப்பாசேத்தியில் மதுபான கடையின் பூட்டை உடைத்து மதுபானங்கள் திருட்டில் ஈடுபட்ட 9 கைது செய்யப்பட்டுள்ளனர். இருசக்கர வாகனங்கள் பறிமுதல். சிவகங்கை மாவட்டம் திருப்பாசேத்தி அருகே பிச்சைப்பிள்ளை என்ற கிராமத்தில் கடந்த 29 இரவு அரசு மதுபான கடையின் பூட்டை உடைத்து சுமார் 100,000 பெருமானமுள்ள மது பாட்டில்களை அடையாளம் தெரியாத நபர்கள் திருடி சென்றனர். இச்சம்பவம் குறித்து மதுபான கடை மேலாளர் திருப்புவனம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனிடையே திருப்புவனத்தில் போலீசார் நடத்திய வாகன சோதனையின்போது சந்தேகத்திற்கு இடமான வகையில் வந்த அதே பகுதியைச் சேர்ந்த ராஜா, முத்து ஆகியோரை பிடித்து விசாரணை செய்ததில் திருப்பாச்சேத்தி பிச்சைப்பிள்ளை என்ற மதுபான கடையில் திருடியதுடன் சிவகங்கை, திண்டுக்கல், மதுரை, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் இருசக்கர வாகனங்களை திருடியதும் தெரியவந்தது. அவர்களை கைது செய்த போலீசார் அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் திருட்டுக்கு உடந்தையாக இருந்த வீரபத்திரன், வேலு, முத்துகிருஷ்ணன் உட்பட 9 கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 16 இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்த போலீசார் குற்றவாளிகளிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பொள்ளாச்சி அருகே யானை பல்லை கடத்தி விற்க முயன்றதாக 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். பொள்ளாச்சி ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட வேட்டைக்காரன்புதூர் பகுதியில் உள்ள துணிக்கடையில் பெண் யானையின் தந்தம் கடத்தி வந்து விற்க முயற்சிப்பதாக வனத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து துணிக்கடை அருகே மாறுபடத்தில் சென்ற வனத்துறையினர் சோதனை நடத்தினர். அங்கு சந்தேகத்திற்கிடமாக நின்றவரிடம் சோதனை நடத்தியதில் யானையின் பல் அவரிடம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அவரை பிடித்து விசாரணை செய்ததில் சேத்துமடை அருகே உள்ள தம்பம்பதி மலைவாழ் குடியிருப்பில் வசிக்கும் மணியன் என்பதும் இவர் கடந்த 3 முன்பு வனப்பகுதிக்குள் சென்றபோது இறந்து கிடந்த பெண் யானையின் மண்டை ஓட்டிலிருந்து யானை கோரப்பல்லை எடுத்து வந்து வேட்டைக்காரன் புதூர் பகுதியில் உள்ள துணிக்கடை உரிமையாளர் மோகன்ராஜ் என்பவரிடம் விற்க வந்ததும் தெரிய வந்தது. பின்னர் தந்தத்தை கடத்தி வந்த மணியன் மற்றும் மோகன்ராஜ் இருவரையும் கைது செய்த வனத்துறையினர் வன உயிரின வன குற்றம் சட்டத்தின் கீழ் வழக்குப்பதிவு செய்து பொள்ளாச்சி 1வது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இருவரையும் கோவை மத்திய சிறைக்கு கொண்டு சென்றனர். ஓசூர் பெடரப்பள்ளியில் அரசு அனுமதியின்றி நடுநிலைப்பள்ளி திறக்கப்பட்டதற்கு சமூக ஆர்வலர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். கொரோனா ஊரடங்கு காரணமாக தமிழகத்தில் மூடப்பட்டிருந்த பள்ளிகள் கடந்த 10 பிறகு கடந்த மாதம் 10 மற்றும் 12 வகுப்பு திறக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து 9 மற்றும் 11 வகுப்பு திறக்கப்பட்டுள்ளது. மேலும் 1 முதல் 8 வகுப்பு வரை தற்போதைய சூழலில் திறக்க வாய்ப்பு இல்லை என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் ஓசூர் பெடரப்பள்ளியில் உள்ள 1 வகுப்பு முதல் 8 வகுப்பு வரை உள்ள மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி நேற்று முதல் திறக்கப்பட்டு மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. கொரோனா அச்சம் காரணமாகவும் மாணவர்களின் நலன் கருதி மாநில அரசு 1 வகுப்பு முதல் 8 வகுப்பு வரை பள்ளிகள் திறக்க அனுமதி வழங்காத நிலையில் ஓசூர் பெடரப்பள்ளியில் ஆசிரியர்கள் தன்னிச்சையாக பள்ளி திறந்திருப்பது பெற்றோரிடம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எனவே மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் கல்வி அலுவலர் முருகனை தொடர்பு
கொண்டு கேட்டபோது இதுகுறித்து எந்த தகவலும் வரவில்லை, பள்ளிகளை திறக்க நாங்கள் அனுமதி வழங்கவில்லை என்றும் விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீர்வாழ் பறவைகள் குறித்த கணக்கெடுப்பு பணி தொடங்கியது. புத்தளம், சுசீந்திரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வனத்துறையினர், பறவை ஆர்வலர்கள் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் பறவைகள் கணக்கெடுப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். வெளிநாடுகளில் இருந்து வரும் பறவைகள் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக பறவை ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஐரோப்பியா, சைபீரியா, ரஷ்யா, மங்கோலியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் ஆண்டுதோறும் அக்டோபர் மாதம் முதல் பிப்ரவரி மாதம் வரை கடும் குளிர் ஏற்படுவதால் பறவைகள் அங்கு வாழ முடியாத நிலை ஏற்படுகிறது. அங்குள்ள பறவைகள் இந்தியாவில் முக்கிய இடங்களுக்கு இடம்பெயர்ந்து வந்துவிடுவது வழக்கம். தென் மாவட்டங்களில், குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகளில் வந்து முகாமிட்டு இனப்பெருக்கம் செய்வது வழக்கம். பிளமிங்கோ, ஊசிவால் வாத்து, உள்ளான் வகைகள், சோவலர் வாத்து இனங்கள், ரெட்சேன், கிரீன்சேன் உள்ளிட்ட பல்வேறு வகையான வெளிநாட்டு பறவைகளும் இந்தியாவின் வட மாநிலங்களில் உள்ள கூழைக்கடா, பல்வேறு நாரி மற்றும் கொக்கு இனங்கள் உள்ளிட்ட உள்நாட்டு பறவைகளும் நாகர்கோவில் அருகே உள்ள மணக்குடி, சுசீந்திரம், தேரூர், சாமித்தோப்பு, புத்தளம் ஆகிய பகுதிகளில் உள்ள பறவைகள் சரணாலயத்தில் முகாமிட்டுள்ளன. இந்நிலையில் நீர்நிலை பறவைகளின் கணக்கெடுக்கும் பணிகள் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் சுற்றுவட்டார பகுதிகளான மணக்குடி, சாமித்தோப்பு, புத்தளம் பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளில் நடைபெற்றது. இதில் வனத்துறையினர், தன்னார்வலர்கள் மற்றும் மாணவர்கள் அடங்கிய குழுக்கள் அமைக்கப்பட்டு பல்வேறு பகுதிகளில் கணக்கெடுப்பு நடைபெற்று வருகிறது. குமரி மாவட்டத்தில் வீசிய ஒக்கி புயலுக்கு பிறகு வெளிநாட்டில் இருந்து வரும் பறவைகளின் எண்ணிக்கை குறைந்து காணப்படுவதாக பறவை ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்தனர். மேலும் பறவைகள் வாழும் இடத்தை கண்டறிந்து அந்த பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவித்து பறவைகளை பாதுகாக்க வேண்டுமென கோரிக்கையை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு முழுசும் இன்னைக்கு பறவைகள் கணக்கெடுப்பு நடத்திட்டு இருக்கிறாங்க. குமரி மாவட்டத்திலே நடத்திட்டு இருக்கிறாங்க. நம்ம இப்ப நிக்கிற இடம் என்னன்னா மணக்குடி பறவைகள் பாதுகாப்பு இடம். இங்கே என்னென்னா புத்தளம்னு சொல்லக்கூடிய இடத்துல 3 உப்பளங்கள் இருக்குது. அதை தொட்டு சாமிதோப்பில் ஒரு உப்பளம் இருக்குது. அப்புறம் கல்லடி வலை என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஒரு உப்பளம் இருக்குது. இந்த உப்பளங்களில் உள்நாட்டு பறவைகள், வெளிநாட்டு பறவைகள் நிறைய காணப்படுகிறது. அப்புறம் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய சாண்ட் பைப்பர் இனங்கள், உள்ளான்னு சொல்லக்கூடிய பறவைகள் நிறைய பார்த்தோம். அப்புறம் ஒரு வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய கொசு உள்ளான்னு சொல்லுவோம், மிகச்சிறிய பறவை. அது இங்கே வந்து சேரும்போது 20 கிராம் தான் அதுக்கு எடை இருக்கும். திரும்பி போகும்போது இங்கெல்லாம் நல்லா சாப்பிட்டு அவங்க நாட்டுக்கு திரும்பி போகும்போது அது 26 கிராம் இருக்கும். அந்த கொசு உள்ளான் பறவையை நம்ம பார்த்தோம். அந்த பறவை ஆர்க்டிக் பனிப்பிரதேசத்திலிருந்து சுமார் 12,000 கிலோமீட்டர் பறந்து வந்து இந்த இடத்துக்கு வருது. இந்த இடத்துக்கு ஏன் வருதுன்னா நல்ல ஒரு தட்பவெப்ப நிலை, நல்ல மீன் உணவு, புழு பூச்சி, கடல் தாவரங்கள் இதெல்லாம் கிடைக்குது. அப்புறம் பாதுகாப்பு கிடைக்குது. இருந்தாலும் சில இடங்களை ஆக்கிரமித்து வச்சுருக்குறாங்க. சிலர் வந்து மீன் பிடிச்சி பறவைகளை தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட மனித தலையீடுகள் இல்லாமல் மாவட்ட நிர்வாகம், வனத்துறை சம்பந்தப்பட்டவர்கள்லாம் பார்த்து நம்முடைய அலையா விருந்தாளியாக வரக்கூடிய பறவைகளை நாம் கவனித்து மீண்டும் தங்கள் ஊருக்கு போயிட்டு ஒவ்வொரு வருஷமும் அது வரதுக்கு நம்ம அதுக்கு உதவியாக இருக்க வேண்டும். கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் கோடை பருவகாலத்தில் பூத்துக்குலுங்கும் ரோஜா தோட்டங்களில் செடிகளுக்கு கவ்வாத்து செய்யும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் ரோஜா தோட்டங்களில் உள்ள செடிகளில் கவ்வாத்து பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. தற்பொழுது கவ்வாத்து செய்யப்படும் ரோஜா செடிகளில் எதிர்வரும் ஏப்ரல் மாத இறுதி வாரத்திலிருந்து பல வண்ணங்களில் ரோஜா மலர்கள் பூத்துக்குலுங்கும். கோடை பருவ காலத்தில் மலர் கண்காட்சிக்கு வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் விதத்தில் பூங்காவில் அதிக எண்ணிக்கையில் பூக்கள் பூத்துக்குலுங்கும் என பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த சத்தியவாடி, மருதாடு, கீழ்குவலை வீடு ஆகிய கிராமங்களில் அம்மா மினி கிளினிக் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். உலக புகழ்பெற்ற ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் குண்டிலில் பெறப்பட்ட பக்தர்களின் காணிக்கைகள் எண்ணப்பட்டது. 71,10,219 ரூபாயும்
தங்கம் 78 கிராம், வெள்ளி 1 கிலோ 65 கிராம், வெளிநாட்டு பணம் 9 காணிக்கையாக கிடைத்துள்ளது. முண்டியல் காணிக்கை எண்ணும் பணியில் கோவில் உதவி ஆணையர், கண்காணிப்பாளர், பக்தர்கள், தன்னார்வ தொண்டர்கள் பங்கேற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் 3 கோடியே 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் கலந்து கொண்டார். சென்னை அயனாவரத்தில் 10ஆம் வகுப்பு படிக்கும் சரண்ராஜ் என்ற மாணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதனையடுத்து அயனாவரம் காவல்துறையினருக்கு அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சடலத்தை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர். முதற்கட்ட விசாரணையில் சரண்ராஜ் பள்ளிக்கு செல்ல மறுத்து வீட்டிலேயே இருந்து வந்தது தெரியவந்துள்ளது.